ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒயர் குடுக்கி இதை மாதிரி முறுக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து தனியாக பிடி போட்டு கூடையில் ஜாயின் பண்ணுற மாதிரி. இந்த ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கேன், அது வந்து ஒரு 1.25 அடி அளவுக்கு இருக்குது. இது வந்து ஒரு பெரிய கூடைக்கான பிடி தான், ஸ்கேலில் 1.25 அடி. அதுக்கு வந்து நான் 3.25 அடி போல் ஒயர் எடுத்திருக்கேன். 3.25க்கும் கம்மியாக கொஞ்சம் தான் கூட இருக்கும், 3.3க்கும் கொஞ்சம் கூட, 3 அடிக்கும் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். இப்போ வந்து அதே மாதிரி நான் 6 ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் ஒயரில் ஒன்று கம்மியாக இருக்கிறதுனால ரெட் கலர் ஒயர் சேர்த்துருக்கேன். உள்ளார உள்ள ஒயருன்றதுனால கலர் வேறு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த 3 3 பிரித்து இதை மாதிரி அடுக்கி வச்சுக்கிறேன், ஒன்று மேலே ஒன்று. ஏன்னா இது வந்து அழுத்தமாக இருக்கிறதுக்காக தான் இதை நம்ம வைக்கிறோம். 3 தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் அதுக்கும் அதிகமாக கூட இதில் உள்ளார ஒயர் வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஒயர் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் 3 3 தான் வச்சுருக்கேன், மொத்தம் 6 ஒயரு. இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். புடி வந்து ரெட் கலர் போடுறதுனால ரன்னிங் ஒயர் ரெட் கலரில் எடுத்திருக்கேன். இப்போ அந்த நம்ம ஒயர் வச்சுருக்கோம்ல கையில், அதுக்கு அதுக்கிட்ட வச்சுட்டு இப்படி ஒரு சுற்று சுற்றணும். அதாவது பின்பக்கம் ஒயர் வரா மாதிரி ஒரு நாட் மாதிரி போடணும். அந்த சைடு உள்ளதை இந்த நாட்குள்ளே நம்ம எடுக்க போகிறோம். நான் சொல்கிறது புரியலனாலும் நீங்கள் வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இப்போ நான் அந்த 3 3 2 தான் பிரித்து வச்சுருக்கேன். 1 3 தான் அதை இன்செட் பண்ணியிருக்கேன், அதை வெளியில் எடுத்திருக்கேன் அந்த ஒயரை. இப்போ அதவே திருப்பி உள்பக்கமாக இப்படி மடிச்சுக்கணும். ஒரு சைடு ஒரு தடவை அந்த சைடும், ஒரு தடவை இந்த சைடும், இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம மடிச்சுட்டு வரணும். இப்போ இந்த சைடு திருப்பி இதே மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அந்த ஒயரை வெளியில் எடுக்கணும். அது பெரட்டி இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்து விட்டுக்குங்க, கரெக்டாக வரா மாதிரி. நல்லா போட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்து விடுங்க, அப்போ தான் டைட்டாக இருக்கும். நல்லா லூஸாக இருந்துச்சுன்னா கைப்பிடி லூஸ் ஆகிடும். ஒரு சைடு இந்த சைடு மடித்து வைக்கணும், அடுத்தது அந்த சைடு. அந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நான் 2 லாக் போட்டு வச்சுருக்கேன், நல்லா டைட் பண்ணிக்கங்க. இப்போ உள் சைடை இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அந்த 3 ஒயரையும் வெளியில் எடுக்கணும். அந்த 3 ஒயருக்கு இடையில நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள், தனித்தனியாக அப்போ தான் பிரித்து நம்ம எடுக்கிறதுக்கு. இப்போ திருப்பியும் இந்த சைடு மாற்றி விடணும், மாற்றி மாற்றி இதை மாதிரி போட்டுகிட்டே வரணும். அந்த இதில் பரண்டு இருந்துச்சுன்னா ஒயரு கரெக்டாக சரி பண்ணி போட்டுக்குங்க, ஒரே மாதிரி ஷேப் வரா மாதிரி பார்த்துக்குங்க. இது வந்து தனியாக நம்ம பிடி பின்னி கூடையில் ஜாயின் பண்ணுறது. நான் கூடையில் ஜாயின் பண்ணியே ஒரு சைடு ஜாயின் பண்ணி இன்னொரு சைடு தனியாக வரா மாதிரியும் பிடி போட்டிருக்கேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில். இதே மாதிரி அது டபுள் கலரில் போட்டிருக்கேன், அந்த வீடியோ வேணால் போய் பாருங்கள். இதை பாருங்கள், இதே மாதிரி தான் வரணும், அழகாக அடுக்கடுக்காக இருக்கும். அப்பப்போ அந்த ஒயர் வந்து பரண்டுக்கும், அதை நம்ம சரி பண்ணி போடணும். இந்த சைடு ஒரு தடவை, அந்த சைடு ஒரு தடவை மாற்றி மாற்றி நம்ம நாட் போட்டுக்கணும். நான் எப்படி பின்னாடி சுற்றி போடுறேன்னு பார்த்துக்குங்க, வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்ம கொஞ்சம் போடும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம பழகிடுச்சுன்னா கடை கடன்னு வந்துடும். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காண்டி ஸ்லோவாக போட்டிருக்கேன்.
இதே மாதிரி மாற்றி மாற்றி ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். இந்த பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஒயர் கூட பின்னுற வீடியோவும் போட்டிருக்கேன், பிகினர்ஸ் கூட ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி. அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுகிட்டே வர வேண்டியதான். இது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். கடகடன் போட்டுடலாம். கொஞ்சம் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாகவே முடித்தாச்சு. இவ்வளோ அப்படியே அந்த ஒயர் கூடையில் நம்ம ஜாயின் பண்ணிட வேண்டியது தான்.